கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அங்காளம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த சுமைதூக்கும் தொழிலாளி கதிரேசன் அமுதா தம்பதியரின் மகள் இந்துமதி. ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே ஆசிரியர் மாரியப்பன் அளித்த ஊக்கத்தால் விளையாட்டில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் இந்துமதி. தினமும் பயிற்சிக்காக சைக்கிளில் அடித்துச் சென்ற கதிரேசனால் மகளுக்கு உற்சாகத்தை தான் வாரி வழங்க முடிந்தது. ஆனால் மகளுக்கு சத்தான உணவு கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டார் கதிரேசன். அத்தோடு விளையாட்டில் பங்கேற்க ஷூ வாங்கி தருவது இன்னும் பெரிய சுமையாக மாறியது. ஆறாவதில் கொண்டு போய் மாரியப்பன் சார்கிட்ட உங்கள் பிள்ளைக்கு ஆர்வம் இருக்குது, அவர் ஹெட்மாஸ்டராக இருந்தார் அப்போ ஸ்கூலில், அப்போ கொண்டு போய் சேர்த்தார். அதில் வந்து சின்ன சின்ன உதவிகள் என்னால் முடிஞ்சது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் புள்ள அவர்கிட்டே இருந்து ஃபுட்பாலை கற்றுக்கிட்டு அப்படியே ஸ்டேட் லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் விளையாடி அப்புறம் ஸ்டேட் லெவலில் போயிட்டு வெளிநாட்டு லெவலில் இங்கேயே இருந்தேன். இங்கேருந்தே போயிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட போச்சு. அவர் போக வருமானத்துக்கு பத்தாது, அவங்களுக்கு மாதத்தில் 15 நாள் தான், 30 நாள் சாப்பிட்னா எங்களுக்கு வருமானம் பத்தாது. அதனால் சமையல் வேலைக்கு இந்த மாதிரி போய் தான் நான் குடும்பத்தை வரணும். அதேமாரி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. படிக்க பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம், தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. அம்மா, நான் நமக்கு வருமானத்துக்கு இதில் படித்தாலே போடுவோம், நான் இது கொண்டே நான் முன்னேறி விடுவேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமாக வருவோன்னு அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டாங்க. பல்வேறு தடைகளை மீறி இந்துமதி தனித்திறமையால் முன்னேறி இந்திய பெண்கள் கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக உயர்ந்திருக்கிறார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 6 வரை பெண்களுக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தொடர் நடக்க உள்ளது. இதற்கு தயாராகும் விதமாக சமீபத்தில் துருக்கி சென்ற இந்திய பெண்கள் அணி செர்பியா, ரஷ்யா, உக்ரைன் அணிகளுக்கு எதிராக நட்பு ரீதியிலான போட்டியில் பங்கேற்றது. தற்போது உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள இந்திய அணி உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் அணிகளுக்கு எதிராக நட்பு ரீதியிலான போட்டியிலும் பங்கேற்கிறது. இப்போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக தமிழக வீராங்கனை இந்துமதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2014 இந்திய அணியில் அறிமுகமான இந்துமதி இதுவரை 34 போட்டிகளில் 12 கோல் அடித்திருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளராகவும் பணியாற்றி வருகிறார். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பால் மகிழ்ச்சி அடைவதாகவும் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன் என்றும் பூரிப்புடன் சொல்கிறார் இந்துமதி. இந்த சீனியர் உமன்ஸ் நேஷனல் டீமில் நான் கேப்டனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும். எனக்கு இந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எளிய குடும்பத்தில் பிறந்து எத்தனையோ தடைகளை கடந்து இந்துமதி கால்பந்து விளையாட்டில் உயர்ந்து நிற்பது பெருமைக்குரியது. இவரைப் போலவே சாதித்து காட்டிய இந்திய கூடைப்பந்தாட்ட அணித்தலைவர் அனிதா பால்துரைக்கு அண்மையில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டனான மிதாலி ராஜும் கிரிக்கெட் விளையாட்டில் சாதனை படைத்து வருகிறார். இப்படி உண்மையான உழைப்பும் உத்வேகமும் இருந்தால் எளியோரும் இலக்கை எட்டலாம் என்பதற்கு இந்துமதி இன்னும் ஒரு சான்று. விவேக், நியூஸ் 7 தமிழ், கடலூர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.